உலகம்மா ஊருக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறான். உனக்கு கூட அசிங்க இல்ல, ஊருக்கே அசிங்க. ஏதாவது பண்ணி பழச்சுக்க பாப்பா. பொட்டையிலும் கேடு கட்ட பொட்ட பயல்கா. சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷங்கிறது நமக்கு இப்ப கிடைக்குது. நமக்கு பிடிச்சவங்களோட மெமரிஸ் சேர்க்கும் போது டிராவல் பண்ணணும்னு மட்டும் முடிவு பண்ணுங்க. மத்ததெல்லாம் ஜிடில பாத்துப்போம். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நீங்கள் ஜெயலலிதா கிட்ட உதவியாளராக பணியாற்றிய காலகட்டத்தில் எம்ஜிஆர், சிவாஜி, என்டி ராமராவ், ஜெய்சங்கர் என்று பல கதாநாயகர்களோடு ஜெயலலிதா பணியாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த கதாநாயகர்கள் யாரோடவாவது பேசவோ பழகவோ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கா? எம்ஜிஆர் இப்படி நிற்பாங்கன்னா, அம்மா அப்படிங்கன்னா, நான் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு சின்ன உதாரணம் சார், இப்போ கேமரா இருக்குன்னா அது அவங்க அந்த சார் சொல்கிற வரைக்கும் நாங்கள் கொடை எடுக்க மாட்டேன். ஃபோக்கஸே அவங்க பண்ண முடியாது. வேற ஆள் அப்போல்லாம் வேற ஹீரோ ஹீரோக்கு வந்து ஆளுங்களை நிற்க வச்சு ஃபோக்கஸ் பண்ணிட்டு தான் இங்கே லாஸ்ட் மினிட்ல தான் கூட்டிடுவாங்க. சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் போனோன்னா அவங்க சொல்கிற வரைக்கும் இவங்க யாரையுமே கண்ணுக்கே தெரியாது எனக்குலாம். அவங்க இப்போ இவ்வளோ தான், இவங்களை தான் அவ்வளோ தான் தெரியும். அது எதையுமே அப்படி தான், அவங்களாம் பார்த்தா கொடுன்னா குடும்பம் ரோபோ மாதிரி தான் பார்க்கணும். அந்த அவங்கள பார்த்து சிரிக்கிறது பேசுகிறது பிடிக்காத மாட்டு. அவங்களுக்கு பிடிக்காதுன்னு என் நிறைய மாதிரி நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால நான் யார்கிட்டையும் பேச மாட்டோம், யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டோம். பொடச்சில் போய் சாப்பிட்றது கூட அவங்க இந்த நடிக்கிற கேப்பில் போய் சாப்பிட்டு விட்டேந்துடும். அதனால் நான் யார்ட்டையும் பழகவே பழகலை சார். பட் எல்லாருக்கும் என்ன தெரியும் சார், சிவகுமார்லேருந்து மொத்த பேருக்கும் என்ன தெரியும். அவங்கள்ட்ட நான் இருக்கும்போது யார்ட்டையும் நான் பேசினதில்லை. நான் அவன் எம்ஜிஆர் தான், நான் பாட்டி இவங்கள்ட்ட போய் கூட ஒரு டச்சை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருந்தனா கூட இவங்க தான் கையை பிடிச்சி இந்த பொங்கல் நான் போய் அவங்க ஹீரோட கூட மோதிர அளவு கூட போயிடும். எனக்கு அவங்க கண்ணுக்கு தெரியாது, இவங்க தான் தெரியும். அப்போ அவங்களே என்ன ஓரளவு இந்த பக்கம் இழுத்து விடுற அளவுக்கு இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி. நாங்கள் போய் என்னை போய் தெரியும் அவங்களுக்கு, என்ன ஏதோ ஒன்று போய் இடிச்சிடுவான்னு சொல்லிட்டு இவங்க மேலே இருக்க ஒரு இதில் அவங்கள கண்ணுக்கு தெரியாது சார. எனக்கு எம்ஜிஆர் எப்போது பேசியிருக்காரா உங்ககிட்ட? இல்லை, நான் ரொம்ப பேசினதில்லை சார். ரொம்ப அது இது எப்பாவது இப்போ வீட்டுக்கு ஃபோன் வரும், நாங்கள் நான் எப்பாவது ஃபோன் எடுத்தா ஏய் யார் அப்படிமா, அதோடு நான் ராங்கெலாம் ரொம்ப பேசினதில்லை சார், அவர்கிட்டலாம் பேசினதில்லை. சிவ சார்கிட்ட கூட அதான் அந்த தண்ணி கேட்பார், சிவ சார் தண்ணின்னு வரேன். எல்லாமே நாங்கள் வண்டியில் வச்சுருப்போம். நம்ம அப்போ கூட அவங்க அவர் கேட்ட ஸ்டெயிட்டெல்லாம் கொடுத்துட மாட்டோம். அப்படி பார்த்தா அம்மா சிக்னல் கொடுக்கணும். சத்தியமாக சார், உண்மையாக சார், ஒரு அடி கூட நகராது சார். அப்படி இப்படி பார்த்துட்டு கொடுப்பா அப்படின்னா இப்போ ஒரு மாதிரியை பார்ப்பாங்க அவங்க. அவங்க அதுவும் கூட அவங்களுக்கு தெரியாது, நாங்கள் அவங்ககிட்ட கேட்டு தான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்போது வந்து இப்படிங்கும்போது கொடுப்போம்னா நான் ஒரு என்ன பண்ணேன் சார், அவருக்கு தண்ணி கொடுக்கும்போது அம்மா வந்து ஐஸ் வாட்டரில் கிளிப்ஸ் போட்டு தான் குடிப்பாங்க. ஐஸ் வாட்டரில் ஐஸ் போட்டு தான் குடிப்பாங்க சார், ஐஸ் வாட்டர் தான் இருக்கும். அந்த அவங்க குடிப்பாங்க. நான் அந்த மாதிரி சாருக்கு போட்டு கொண்டு கொடுத்துட்டு டே அடிக்கு தொண்டு கட்டுண்டா அப்படின்ட்டாரு. நான் அதுக்கு சிரிப்போ ரீஆக்ஷனோ கிடையாது, வர வேண்டியதுதான். அவங்க பக்கத்தில் இருந்தால் அதான் இந்த அப்போ தான் இப்போ இது ரொம்ப இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ நான் அப்படி இருந்திருக்கேன் சார். அம்மாட்டேன் ஜெயலலிதாவோட பணியாற்றிய மாதிரி அதுக்கு பின்னால் எந்தெந்த கதாநாயகர்களோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு என்ன? நான் வந்து சார் மொத்த கதாநாயகி வருவேன். அவங்ககிட்ட இருந்த எக்ஸ்பீரியன்ஸில் ராதிகா மேடம், சிறுபதி அம்மா, சில்க் சுமிதா மேடம், நல்லி மேடம், சீதா மேடம், அது இல்லாமல் ஐஸ்வர் ராய், மணிஷா கோயில் எல்லாம் அப்படி இவங்க கூடலாம் என்னால் ஒர்க் பண்ண முடிச்சிச்சுன்னா சார் என்னுடைய ஃபவுண்டேஷன். அது யார்கிட்டையும் வந்து நான் அம்மாட்ட வேலை செஞ்சேன் அந்த இன்ஃப்ளூயன்ஸு அந்த பேச்சே கிடையாது. அவங்களே எனக்கு தெரிஞ்சுக்குவாங்க. நான் டிசிப்ளைனாக வர்றது போகிறது ட்ரெஸ் வைக்க இது பண்ணுறது அனாவசியமாக பேச்சு இல்லாமல் நான் எல்லாமே கரெக்டாக தோட்டிலேருந்து இதுலேருந்து எல்லாம் கரெக்டாக இங்கே இருக்கிறதுனால ஒன்று சொன்னது கிடையாது. பொட்டேஷன்லையும் நான் வந்து சார் கஜாமசன்லாம் செலவு வைக்க மாட்டேன், அவன் கொடுக்குற காசில் பண்ணி கொடுத்துருவேன், பண்ணி கொடுத்துருவேன். அதனால் வந்து நாங்கள் அவர் பர்சனலாக அவர் கம்பெனி போனால் கூட எனக்கு சீப் கஸ்டமராக கொடுத்துருவாங்க சார். எனக்கு அந்த காலத்தில் ஸ்ரீபிரியா, ராதிகா, நளினி, சீதா போன்ற நடிகர்கள்கிட்ட தனிப்பட்ட முறையிலே உடையலங்கார நிபுணராக பணியாற்றிய அனுபவத்தை சொல்லுங்கள். பிரியாமா ரொம்ப ஃப்ரீ, ரொம்ப நல்லா வந்து ஒரு வீட்டில் ஆனந்தம் மாதிரி இருப்பாங்க. கிரிஜாம்மா சாப்பாடு கீப்பாடு போனால் வந்தால் சொந்த வீடு மாதிரி. ராதிகா மேடத்தில் என்னென்னா நான் தொழில் கற்றுக்கிட்டேன் அவங்கள்ட்ட. எனக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் பெருசாக தெரியாது அப்போது, எனக்கு ஓரளவு தான் தெரியும். ஸோ நான் இது வரைக்கும் நான் படித்தது கூட நான் வந்து ஒரு அஞ்சாவது தான் இங்கே படிச்சிருக்கிறேன், படிப்பு எதுவும் இல்லை. ரெண்டாவது வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸில் டைரக்டர் சொல்கிறத புரிஞ்சிக்கிட்டு நான் பண்ணியிருக்கிறேன். அப்போது வந்து ராதிகா மேடத்தில் நான் போகும்போது நான் வந்து மீண்டும் காதல் கதைன்னு ஒரு படம் பண்ணேன். அந்த படம் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி பண்ணேன்னா ஸ்ரீராம் சார் அவங்க இப்போதோ பார்த்தேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க அந்த படம் எல்லாம் அந்த படம் நான் ஃபுல்லாக ஃபுல் கம்பெனி காஸ்ட்யூம்
இருந்தேன். அந்த படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகுது, இப்போ இதாச்சு, நிறைய பேருக்கு பேமெண்ட் கொடுக்கல. அதில் வந்து எல்லோரும் என்ன பண்ணாங்க, யூனியன் கிட்டே அங்கே போயிட்டாங்க. நான் கண்டுக்காமல் அடுத்த கடைக்கு போயிடுவேன் சார். நான் அந்த இது வரைக்கும் நான் யூனியனை யூஸ் பண்ணி கம்பல் பண்ணி காசு கேட்டதே இல்லை சார். கொடுத்தா வாங்க, கொடுக்காட்டா போயிடுவேன் சார். இது வரைக்கும் அப்படி போயிட்டு இருக்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறதுனால எனக்கு என்ன தெரியாது. ஒரு தடவை ஏம் சொல்லலாம் மேடத்தை பார்த்தேன். நான் போயிட்டு இருந்தேன், பார்த்தா வணக்கமா அப்படின்னா பார்த்தேன். என்ன என்னப்பா பண்ணுற அப்படின்னாரு. நான் இருக்கமான அதோட சரி. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க அவங்கள்ட்ட வேலை செஞ்ச காசி மாதிரி எவ்வளோ சுரேஷ் கிருஷ்ணன் பெரிய காசுன்னு ஒர்க் பண்ணார், தெலுங்கில் பெரிய காசு. அவர் வேலையை விட்டார்னு நினைக்கிறேன். என்னை தேடி இருக்காங்க, எனக்கு தெரியாது. மேக்கமே நான் வந்து கும்மன் சோலில் ஏதோ பர்ச்சேசிங்கில் இருந்தேன். அங்கே வந்து அம்மா அவங்க அப்படி அம்மா அங்கே வந்தாங்க, இதம்மா அவங்க வந்தாங்க. அவங்க வந்து காசியோடைய ராதிகா தேடுது அப்படின்னாங்க. சரின்னு போய் ஆனந்த ஹவுஸ்னு போய் ஷூட்டிங் இருக்குது சார் இங்கே தான் போக்கு ரோட்டில், அங்கே போய் பார்த்தேன். அப்போது வந்து எனக்கு நான் வந்து எனக்கு ஒர்க் பண்ண பா அப்படின்னாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா, அப்போ வந்து காசையே கேட்காம இம்சப்படுத்தாமல் எல்லோரும் கஷ்டம் வரல தான் சார். அப்போ வந்து அதனால் வந்து கொடுத்து நான் லாஸ்ட் வரைக்கும் அங்கே ஒர்க் பண்ணேன் சார் அவங்களுக்கு. அப்போ எனக்கு வந்து பெருசாக காசியும் அவங்க ரொம்ப ஆல்டா மாடல், உங்களை எல்லாருக்கும் தெரியும் அவங்கள பற்றி. அந்த எனக்கு அந்த ட்ரெஸ் எனக்கு சொன்னால் பிக்கப் பண்ணுற மைண்ட் இருந்துச்சு, பட் வந்து என்னால் கிரியேட்டிங் மைண்டு கிடையாது எனக்கு இல்லை. அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க யாருக்குமே வந்து அவங்க சொந்த ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து மாடல் அளவுலாம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வேணுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வாங்கப்போது அவங்க கடமை தைடாக இல்லைன்னா ஷூட்டிங் கேன்சல்னு போகிற கேரக்டர் என்றைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, உள்ளே இருக்க ட்ரெஸ் எடுத்து கொடுத்து இதை பார்த்து இப்படியே தைப்பா அப்படிம்பாங்க. முன்னாலே 12:00 நைட்டாக அந்த ஒரு 10 ஆனால் கூட போட்டு பார்ப்பாங்க. போட்டு பார்த்து இப்போ ஆல்ட்ரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் யாருக்கும் அவங்க பண்ணதில்லை. அவங்க நிறையா அவங்க ட்ரெஸ்ஸில் கரெக்டாக இருப்பாங்க, எல்லாருக்கும் தெரியும். ட்ரெஸ் நல்லா ஷூட்டிங் கேன்சல் போயிடுவாங்க, தூக்கி போட்டுருவாங்க அப்படி கேரக்டர். எனக்கு வந்து நிறையா அனுசரித்து எனக்கு வந்து சொல்லி கொடுத்து, அதனால் அவங்களால தான் சார் மாடர்ன் ட்ரெஸ்ஸை வந்து கற்று அவருடைய வேலையில் தான் சங்கர சைடெலாம் ஒர்க் பண்ண முடிஞ்சிச்சு. நீ சொன்னால் புரிஞ்சுக்கிற தன்மை எனக்கு இருந்துச்சு சார், இயற்கையில் இருந்தது. பட் எனக்கு கிரியேட்டிவ் மைண்டு கம்மி சார். பல திரைப்படங்களே சிலு ஸ்மித்தாவுக்கு நீங்கள் காஸ்டியூமராக இருந்திருக்கீங்க, அவங்களோட பணியாற்றுவதே ரொம்ப கஷ்டம்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவங்க ஃபஸ்ட்டு பண்ண வந்தால் கோழி கூவுது. கோழி கூவுந்த படத்தில் பட்டப்புள்ள எல்லாருங்க, அது எல்லா ட்ரெஸ்ஸும் நான் தான் தான் தைச்சேன். அப்போ அவங்க வந்து ஒரு பிடிப்பே இல்லாமல் இருப்பாங்க. இது அவங்களுக்கு நான் எனக்கு தைச்சேன். நம்ம அப்புறம் கூடவே இருந்த அந்த எனக்கு அந்த ஸ்பாட் ஒர்க் நல்லா, அந்த அம்மாக்கிட்ட இருந்ததுனால ஸ்பாட் ஒர்க் என்ன வேணாலும் ஸ்பாட்டில் பண்ணி கொடுத்துருவேன். அங்கே அந்த ஸ்பாட் ஒர்க் சினிமாவில் வந்து காசிமருக்கு வந்து ரூமில் தைக்கிறது பெருசு இல்லை சார், அது எல்லோரும் தான் தப்போம். ஸ்பாட் ஒர்க்குன்னு ஒன்று இருக்குல்ல சார், அங்கே என்ன கேட்டாலும் இல்லைங்காமல் கொடுக்கணும். அது இல்லை, இது இல்லை, எதையோ ஒன்று சரி பண்ணி கொடுக்கணும். நீங்கள் ரூல்ஸ் பேசிடலாம், இங்கே இருக்க முடியாது. அப்போ அந்த நான் அந்த கோழி கூத்தில் வந்து அவங்களுக்கு நான் ஒர்க் பண்ணேன் சார். அந்த படம் அதில் எல்லாமே நான் ஒர்க் பண்ணேன். அதில் பிடிச்சி போனதுனால அப்படியே வந்து எனக்கு நான் பர்சனலாக நிறைய படம் சொன்னாங்க. அது சரி ரெண்டு மூணு 4-5 படம் சொன்னாங்க, அப்படியே பண்ணேன் சார். அப்படியே சிலக்ஷ்மிதாவை பொறுத்த வரைக்கும் காஸ்ட்யூமில் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவாங்க, ரொம்ப அழகாக செலக்ட் பண்ணுவாங்கன்னு எல்லாருமே சொல்லியிருக்காங்க. எஸ்ட்ரா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எஸ்ட்ராடினரி. நான் ஆரம்பத்தில் பார்க்கும்போது சார் கயிற்றுக்கட்டிலே ஒரு சாதாரணமாக இருந்தாங்க. பாஸ்கர் அண்ணன் அவங்க தான் கோழி கொடுக்குறது எவ்வளோ பவர் இருக்குது தான் ஃபஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சாதாரணமாக இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா சார் அவங்களுக்கு இருக்க நாலேஜு எக்ஸ்ட்ராடினரி. இது என்னால் கூட இங்கே ஒர்க் பண்ண முடியலன்னு பாருங்கள். அப்போ பண்ண அளவுக்கு அவங்க ஐடியா சார் அவங்களுக்கு. விஜயகாந்தனுடைய முதல் படத்துலேருந்தே அவரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்களா? அகல் விளக்குன்னு ஒரு படம் பண்ணேன், அவர் தூரத்து அடிமுழக்கம்னு ஒரு படம் பண்ணார். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஆர் செல்வராஜ் சார் அப்புறம் ஆச்சு, லேட்டாகிச்சு சார், ரிலீஸ் ஆச்சு லேட்டாகிச்சு. அதுக்காக ஆர் செல்வராஜ் சார் வந்து சோபா மேடம் அதில் வந்து சாருக்கு நான் ட்ரெஸ் தைச்சேன் சார். மதுரையில் ஷூட்டிங் ஆலபா இதில் கடையண்டையெல்லாம் அப்போ ஜாவாவில் தான் இருப்பார். எதார்த்தமாக அவரெல்லாம் ரொம்ப தங்கமானவர் சார், அவர் நல்லா அன்பாக பழகுவார். அவர் வளர்ந்ததுக்கப்புறமும் அவரோட பணியாற்றக்கூடிய நிறைய படம்னா அவர் பர்சனல் காஸ்டியூமர் வச்சுட்டார் சார். அப்புறம் அவர் பர்சனல் காஸ்டியூமர் வச்சுட்டார். நான் ராதிகா கூட நிறைய படம் பண்ணும்போது அவங்களோட நிறைய படம் பண்ணேன். அப்போ படம் பண்ணேன் என்னென்ன அவுடோரெல்லாம் போனால் காசி இவங்களுக்குலாம் பக்கத்தில் ரூம் போட சொல்லும் பாரு. அந்த மேக்கப் வேலுலாம் இருக்காங்க எங்களை அவங்க பிடிக்கும். அப்போ வந்து பக்கத்தில் ஏன்னா அவங்க நைட்டு காட்சிக்கிட்டு விளையாடுமோமோ அதுக்கு ஜாலியாக இது பண்ணுவார். அப்போ வந்து எல்லோரும் கூட இது பண்ண மாட்டார். அப்போது அந்த அளவுக்கு விசுவாசமாகவும் அவருக்கு பர்சனல் காஸ்ட்யூம் வச்சதுனால அங்கே தச்சு அங்கே தச்சுக்குவார். பார்த்து நாங்கள் நிறைய படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். கம்மியில் ராதியம்மா கூட அதுக்கு நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். காலையும் நீயமாலையும் ஆர் சுந்தரராஜன் படங்களில் நிறைய படங்கள்லாம் கம்பெனி காஸ்ட்யூமராக இருந்திருக்கேன். அதே மாதிரி வந்து முதலாளி அந்த
பஞ்சன் நம்பனா அவரும் நிறையா படத்தில் அவங்களோட ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் தனியாக காஸ்ட் வச்சிட்டேன். இப்போ பிரபன் கூட நான் கோழிக்கு ஊதுன்னு ஒரு படம் ஒர்க் பண்ணேன், அது நான் தான் தைச்சேன். அதுக்கப்புறம் அவர் தனியாக பர்சன் வச்சுட்டாரு. அவ்வளோ பெரிய ஆளுங்க என்ன பண்ணாங்க, அடுத்த படம் புக்காச்சு என்னை சிவாய் பிரச்சனை கூப்பிட்டு அனுப்புகிறாங்க. சரி நான் சரி நான் போனேன், ஏதோ கம்பெனி சொல்ல போகிறாங்கன்னு போனால் ராம்குமார் சார் இவங்கெல்லாம் வந்து காசிங்கமாக உட்காரு அண்ணார். இது மாதிரி நான் அடுத்த படம் வந்து நான் கிருஷ்ணன் ஒரு காசி முறை வச்சுட்டேன். இந்த படத்துக்கு பொழுது விடிஞ்சாச்சுன்னு ஒரு படம், குருநாத சார் படம், அந்த படத்துக்கு வந்து நான் வச்சிட்ட காசி நீ வந்து தப்பாக நினச்சிக்கிறேன் நான். சார் இல்லை சார், நான் கம்பெனி காசு மாதிரி தைச்சாலும் இந்த கேட்டாலும் அதுதான் சம்பளம், அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. அது வரைக்கும் இப்போ யார் போய் என்ன கேட்டாலும் காசு தான் ஃபஸ்ட்டு படிச்சுன்னு பிரபு சார் சொல்லுவார், எல்லாத்தையும் சொல்லுவார். அவங்க வேலை கேட்டால் கூட காசு கிடச்சுனா ஒன்றும் வேலை கொடுப்பாரு, அந்த அளவுக்கு இருக்கும். அதுக்காக வருத்தம் இல்லை சார், அவங்களுக்குன்னு தனியாக ஒன்று வரும்போது நம்ம விட்டு கொடுத்துட்டு இருக்கிறதா. அதுக்கு போய் நம்ம கோச்சிக்கிட்டு சில பேர் கோச்சிக்கிட்டு பேசாமல் நன்றியில் அது இல்லைன்னா தப்பு சார். அது அது சினிமாவில் யாருக்கு என்ன முடியுமோ அதுதான் இருக்குது. ஒருத்தனுக்காக வேலை வைக்கிறதும் டைரக்டரால் முடியும், வைக்காம பெரிய ரெக்கமெண்டேஷன் இருந்தால் வைக்க முடியாது கூட. அதுக்கு வருத்தப்பட்டு என்ன செய்யுது சார், அதுக்காக டைரக்டர் வருத்தப்பட்டு முடியுமா சார், அடுத்த படம் வரட்டுன்னு விட்டு வந்துட வேண்டியது. நடிகர் நடிகைகளுக்கு தனி காஸ்டியூமர் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அவங்க வேணும் சார், அவங்க அவங்களுடைய அவங்களுடைய நெளிவு சுழிவு வீக்னஸ்ஸு, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன கலர் சூட் ஆகும் அப்படிங்கிறது வந்து அவங்க கம்பெனி காஸ்டியூமர்கிட்ட இவங்க விவரமாக சொல்ல முடியாது. அப்படி விவரமாக இவங்க சொன்னாங்கன்னா அவங்க அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்க கம்பெனி காசு பேர் கேட்டால் புடிச்சல் பெருசாக காசு கொடுக்கணும், மொத்தத்தெல்லாம் கொடுப்பாங்க நான் பார்த்துட்டேன். இதே பர்சனலுங்கும் போது ஆர்டிஸ்டுக்காக என்ன கடன் கொடுத்து என்ன கடன் கொடுத்தோம்னா, இப்போ இவங்களுக்கு வந்து என்ன பிடிக்கும் எப்படி இதுங்கிறது இவங்களுக்கு வந்து பர்சனல் உள்ளவங்க தான் சார். ஷூவிலேருந்து நகையிலேருந்து இப்போ ஷூனா ஹைட்டு வைக்கணும் அப்படி அப்படிங்கும்போது அவங்களுக்கிட்ட பிளாட்டை வந்து வச்சிருவாங்க. பர்சனல் காட்டு வைக்கலைன்னா புடிச்சது கிளாஸு ஷூட்டிங் லேட்டாக ஸ்பாட்டில் இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லி பர்சனலாக இவங்க வந்து அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ செஞ்சு கொடுத்துருவாங்க. அப்படி தான் நான் நினைக்கிறேன் சார். ஒரு காஸ்டியூமருடைய பணி அப்படின்றது என்ன? ஃபஸ்ட்டு வந்து கதையை கேட்டுக்கணும். கதை எல்லோரும் சொல்லுவாங்களா? இல்லை சில பேர் ஒன்றிலேயும் சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க. இப்போ சங்கர் பிரச்சனை சில பேர்லாம் சொல்லுவாங்க, சில பேர் வந்து அந்த சீன் வரைக்கும் சொல்லுவாங்க. மொத்த கதையும் காஸ்டியூமர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த டெஸ்ட் லிஸ்ட் கொடுக்குறாங்க, அப்போ வந்து அசோசியேஷன் கூப்பிட்டு இது மாதிரி ஹீரோ வந்து ஹீரோ இது மாதிரி காசு இது மாதிரி ஒரு பணக்கார பையன் அங்கே காலேஜில் படிக்கிறான் ஏறுவணி ஏழை அவ்வளோ அப்படி சொல்லுவோம். அதுக்கு தகுந்த நம்ம எடுத்துக்கணும். அப்போ காண்டினா இருந்தால் கூட அவருக்கு என்ன கேரக்டர், அவங்க பாட்டுக்காரனா ஏழையா என்ன இது என்ன பர்பஸ் அப்படின்னு நம்ம ஒன்றில் அவன்கிட்ட சொல்லுவாங்க. அது சொன்னா தான் நம்ம அது மாதிரி செஞ்சு கொடுக்க முடியும். அவங்க விட்டு அவங்க நரி குறவன்னு சொல்லிட்டா அவங்க சொல்லுவாங்க குறவம்னா நம்ம தான் அந்த பெல்ட் ஐயா அது எல்லாமே நம்ம தான் பண்ணணும், எல்லாமே தனித்தனியாலும் எழுதி கொடுக்க மாட்டாங்க. அப்படி நீங்கள் சொல்லலை இல்லை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம் முடியாது. ஏன்னா அந்த செட்டப் பண்ணி ஃபுல்லாக கொடுக்கணும் ஒரு பேச்சுக்கு. அதனால் வந்து கதையை தெரிஞ்சுக்கிறது நல்லது சார், இது நல்லது. நான் ஒர்க் பண்ண வரைக்கும் இந்த ஒன்றில் ஓரளவு சொல்லியிருக்காங்க சார், இப்படி காசு இந்த கேரக்டர் இப்படி இல்லைனு சொல்லியிருக்காங்க. இந்த துணியை தைச்சி கொடுக்குற தவிர செட்டில் உங்களுடைய வேலை என்ன? என்னை பொறுத்த வரைக்கும் சார் தைக்கிறது விட ஸ்பாட் வேலை தான் சார் ரொம்ப ரொம்ப அது தெரிஞ்சால் தான் சினிமாவில் ஒர்க் பண்ண முடியும். இல்லை இப்போ பெரிய பெரிய டைலர்ஸ் வெளியே இருக்காங்க, டிப்ளமா ஹோல்டர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க சினிமாவில் வந்து அவங்க ஒர்க் பண்ண முடியாது அவங்க. ஏன்னா இது வந்து ஸ்பாட்டில் வந்து திடீர்னு ஒரு சட்டை ஆளுக்க ஷூட்டிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார், டிஎம் மேலே கொட்டிங்கன்னு வைங்க ஒரு வேலை சட்டை, அதை உடனே நாங்கள் வாஷ் பண்ணி உடனே கொடுப்பாங்க சார் எங்கள் காசிமர். ஒரு பத்து அடுத்த லைட்டிங் ஷிஃப்ட் பண்ணி கேமரா சேஞ்ச் இது பண்ணுறதுக்குள்ள அதை ரெடி பண்ணிடுவாங்க. எப்படின்னா அவங்களாம் அப்படி பண்ண பயந்துருவாங்க. நாங்கள் அப்படியே கொண்டு போனால் கழட்டி துவைச்சு அதை வந்து ஒரு சாதாரண வேச்சியில் வச்சு திரிகி இது பண்ணி அதுக்கப்புறம் அதை வச்சு அயன் பாக்ஸை வச்சு ஒத்தி ஒத்தி எடுத்து போட்டு இழுத்தோம்னா சுருண்டுக்கும். அதை சூடு உத்தரம் கொடுக்குற மாதிரி உத்தரம் கொடுத்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம் சார். இப்போ கொஞ்சம் இந்த குட்டப்பனார் படம் சார், இவர் சார் படம், நம்ம கேஸ் ரவிமார் படம், அந்த படம் அதில் அதில் போய் ஒர்க் பண்ணால் அப்படி தான் பண்ணியில் ஒரு போட்டு அவருக்கு நல்ல செட் டக்குனு டக்குன்னு கூகுள் குட்டை கூகுள் குட்டை போல் திடீர்னு டீயை கொட்டிட்டாங்க. டென்ஷன் அவரே டென்ஷன் பாட்டி. நான் வந்து அவர்கிட்ட வந்து என் அதுக்கு கம்பெனிக்கு சீப்பே நான் கிடையாது, என்னுடைய ஹஸ்டண்டு மூர்த்தின்னு சொல்லி இவன் என்ன வந்து குடிவோம் நான் போய் போன இடத்துல சாருக்கு பர்சனல் மாதிரி நான் யாருனே அவருக்கு எனக்கு காசின்ற பேர் தெரியும், நான் தான் இவன் நான் ஏன் அசண்டாக வரப்போகிறேன்னு சொல்லிட்டு நான் ஒரு என்னை போட்டு வருத்த எடுத்துக்கிட்டு இருக்காரு. நானும் விட்டு கொடுத்துட்டு இருக்கிறேன். திடீர்னு நான் டீ குடி ஓ என்னையா பண்ணுவேன்னாரு. நான் கம்பனும் என்ன என்னடா பண்ண முடியும்னு நினச்சிக்கிட்டு போய் அங்கே அவுட்டோரில் குற்றாலத்தில் ரெடி பண்ணி அயன் பண்ணி கொடுத்துருன்னு பார்க்குறாரு கரைகிற இருக்கான்னு. ஒவ்வொன்று அதை எடியாம்பார் அப்போ ஓடுவேன், நாலடிக்கு ஓடுறாடி
பயங்கர என்ன நீ நான் நான் இதுக்கே ஓடினேன் சார், பழகி போச்சு, என்னால் முடியாது சார், இப்படிதான் சார் போக முடியும் அப்படின்னு. காக்கா பிடிக்குன்னு நினச்சா அது உங்களுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு ஒன்றா ஓடி தான் பழகும், நாலடிக்கு ஓடுவேன் சார், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சார். தப்பாக இட்டத்தில் அது மாதிரி அவர் லாஸ்ட் வரைக்கும் என்னை புரிஞ்சிக்க முடியல அவரால். என்னடா இவன் வந்து காக்க பிடிக்கிறானா, அது என்ன வேணும்னே ஒருத்தனவன் கேட்டார், ஏதாவது ஒன்று தைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டார். ஒரு தைக்க தெரியுமாயா அப்படின்னு அப்படி அப்படி தான் பேசுவார். எனக்கு தைக்க தான் தெரியாது சார், ஏன்னா நான் என் அசிஸ்டன்ட் மூலியமாக போயிருக்கேன், நான் தைக்க தெரியலன்னா நான் இப்படி பண்ணுறது என்ன ஒரு கம்மியும் பிடிக்குதான் நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி திங்க் பண்ணுறாங்க. நான் என்ன எனக்கு தைக்கலாம் தெரியாது சார், அயன் பண்ணத்தான் தெரியும் அப்படின்ட்டேன், டக்குன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஓடுறேன் வரணும் வரும்போது அவ்வளோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்ட்டில் வந்து யாரோ சொல்லிட்டு அந்த மேக்கப் எனக்கு ஓதுன்னா அவன் யாரோ சொல்லிட்டாங்க, இப்போ கூப்பிட்டாரு வாயா அந்த டிரைவர் என்கிட்ட மறைச்சிக்கிட்டான். நான் அவர் மூணு நாள் ட்ரெஸ் செஞ்சு சார் ஸ்பாட்டில் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கான். எனக்கு போது அவன் ஒரு ஒன்று எதோடு சொல்ல நான் சொன்னி பாருப்பா நீ சார் சொன்னதே, நான் சார் தொட்டு சொல்கிறதுக்கெல்லாம் சைலண்டாக இருக்கிறதுனால இவன் என்ன ஏதோ நினச்சிட்டான், என்ன ஏதோ அல்லகை நினச்சிட்டான். நான் சொல்லி நீங்கள் தம்பி கேட்பத்தமே நீ நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், சார் சொன்னால் கேட்பேன், நீ எல்லாம் நான் பேசக்கூடாது அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லிட்டேன். அவர் போய் சாரை சொல்லிட்டான். சார் வந்து சார் வந்து என்ன கேட்டார் என்ன தெரியல, அவன் டிரைவர் வந்து சாருக்கு வந்து எல்லா வேலையும் பார்த்தேன். நான் அவர் நல்ல பையன் தான், அவர் மேலே உள்ள நான் அம்மாட்ட இருந்த மாதிரி அவர் மேலே இருக்க இதில் அவர் சொல்லிட்டார், எனக்கு அது இதாச்சு. அப்புறம் உன் கூட்டம் என்ன என்னை பற்றி என்னை வந்து என்னை பற்றி விசாரி யார் வேணும் விசாரிச்சிருக்காரு. அப்புறம் தான் கூப்பிட்டார், ஓ நே நீ காசு ஜெயித்தலைய சங்கர் போடலம்னு ஏன் நீ அசண்டை வந்த அப்படின்னார். இல்லை சார் எனக்கு வேலை இல்லை சார், நான் வந்து எனக்கு சினிமா டெய்லி ஷூட்டிங் பார்க்கணும், கேமரா பார்க்கட்டா தூக்கம் வராது சார் எனக்கு, எனக்கு தூக்கத்தில் கூட எல்லாருக்கும் வந்து கனவே எனக்கு ஷூட்டிங் மாறுதான் சார் டெய்லி, சத்தியமாக அப்படி தான் சார் வருது. இப்போ கூட நான் நைட்டு தூங்கும்போது நான் எனக்கு ஷூட்டிங்கில் ஒர்க் பண்ணுறேன் போகிறேன் வரேன் எனக்கு இப்படி தான் சார் வருது, சத்தியமாக நல்லா கேமரா பார்க்காம இருக்கு. நான் இப்போ எனக்கு எவ்வளோ பசங்களாம் எப்படி இருக்காங்க சார், நான் கேமரா பார்க்காம என்னால் இருக்கே முடியாது சார், நான் ஒரு அசண்டை கூப்பிட்டா கூட நான் போயிடுவேன் சார், எனக்கு உடம்புல அப்படியே ஊறி போச்சு சின்ன வயசில். சத்தியமாக சார் நைட்டு கண்ணி நம்ப மாட்டேங்க, கனவுல கூட எனக்கு சினிமா தான் சார் வருது, ஷூட்டிங் நடக்குது போகுது நான் வர்றேன் ஓடியாரேன் இப்படி தான் சார் வருது. அப்புறம் சாரை சொன்னோன்னே அவர் நோந்துட்டார் அப்படியே, இல்லை சார் நான் வந்து எனக்கு நீ நான் அவன் ஏங்க மூர்த்தி அவர் என்னுடைய அசிஸ்டண்ட்டு சார் அவர் அவர் நான் வந்து நான் சொன்னேன் கூட்டி அனுப்பிச்சு வச்சார் சார் அப்படின்னு அவன் சைலண்ட் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் அப்புறம் அவனை பார்த்தா கேட்குறாராம், எங்கே அந்த இவனவோ சொல்லலாம் என் பேர் ஒன்று வச்சுருக்காரு எங்கேயா அவர் எப்படியா இருக்கிறான்னு கேட்டாரான். அவருக்கு எனக்கு தெரியாது நான் பண்ணுறது பார்த்தா காக்கா பிடிக்கிற மாதிரியே இருக்கும், இந்த பாக்கு பழைய சினிமாக்காரங்க காக்கா பிடிப்பாங்களே சார் அப்படியே இருக்கும், அது என் உடம்புல ஊறி போய் நம்ம என்ன சார் பண்ண முடியும் சொல்லு. சங்கருடைய முதல் படத்திலே அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைச்சது? சங்கர் சார் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷனே வேலைக்கு ஆகாது, அவருக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக தெரியணும், அவரே ஃபிக்ஸ் பண்ணுவார் எல்லாரையும் ரெக்கமெண்டேஷன் பறிஞ்சவன் பிரிண்டு கிரிண்டு அந்த மாதிரி வேலை இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. அப்போது வந்து அவர் லிஸ்ட்டு போடும்போது காசி காசிமன் போட்டிருக்காரு. சூப்பர். வெளியே எல்லாரும் நினைக்கிற மாதிரி திரைப்படங்களில் ஆடம்பரமாக செலவு பண்ணுறவர் இல்லை இயக்குனர் சங்கர்னு எந்த அடிப்படையில் சொல்கிறீங்க? அவர் எல்லாம் நினைப்பாங்க எவ்வளோ செலவு பண்ணுறாரு கண்ணாப்பண்ணா செலவு பண்ணுறதுலாம் நினைப்பாங்க சார், அப்படிலாம் பண்ணவே மாட்டேன் சார், எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெஸ்ஸு 10 ட்ரெஸ்ஸு காட்டிட்டு 12 ட்ரெஸ் இருந்தால் என்ன பண்ணின்னு கேட்பாரு, பொட்டி கடையில் போட்டுறத ரிட்டர்ன் பண்ணுவேன். ஆமாம் சார். இந்திய படத்துடைய கதாநாயகியான மனிஷா எப்படி உங்களோட பழகுவாங்க? அவங்க என்னை பாம்பைக்கு தனியாக கூப்பிட்ற எங்க எங்க எனக்கு எங்க கூட வந்துருன்ற அளவுக்கு இருந்துச்சு சார். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.